கம்பராமாயணம் பாலகாண்டம் அரண்மனை சந்திப்பு முனிவர் முன்னே நடந்தார். அவர் பின் இராமன் தொடர்ந்தான். திட்டமிட்டபடி மூவரும் சங்கன் அரண்மனையை அடைந்தனர். அவன் விருந்தாளிகளாய் மூவரும் அங்கு தங்கினர். இராமன் நெஞ்சில் சீதையைச் சுமந்து அவள் நினைவாகவே இருந்தான். அவளும் இராமன் நினைவே நிறைந்தவளாயிருந்தாள். புதிய வேட்கையில் அவர்கள் நெஞ்சங்கள் பதிந்து கிடந்தன. சங்கன் ஒரு பெருவேள்வி நடத்தினான். அதில் பங்கு கொள்ள முனிவர்களும் அந்தணர்களும் வந்து சேர்ந்தனர். மாமன்னனை மறையோர்கள் வாழ்த்தினர். அரண்மனையில் அகலமான ஒரு பெரிய கூடத்தில் சங்கன் வந்து அமர்ந்தான். குழுமியிருந்த விழுமிய முனிவர்களோடு அளவளாவி அவர்கள் நல்லாசியை பெற்றான். விஸ்வாமித்திரரோடு வந்திருந்த அரசலங்குமரர் களான இராம இலக்குவரை சங்கன் கவனித்தான். பெண்ணை பெற்றவன் ஆயிற்றே. அதனால் அவன் கண்கள் தன் மகளுக்குத் தக்க மணாளனைத் தேடியது. முருகனைப் போன்ற அழகன் தன் மருகனாக மாட்டானா என்று ஏங்கினான். யார் இந்த காளையர்? அம்முனிவரோடு ஏன் வந்தனர் என்று கேட்டுத் தெரிந்து கொள்ள விழைந்தான் சங்கன். ஏன் அவர்களைப் பற்றி இவன் விசாரிக்க வேண்டும்? மகளைத் தருவதற்கு அவன் அடிபோடுகிறான் என்பதை அறிந்து கொண்டார் விஸ்வாமித்திரர். இராமன் குலப்பெருமையையும் அவன் நலங்களையும் விவரித்தார். அவர்கள் கோசல நாட்டு மன்னன் தசரதன் அரும் புதல்வர்கள் என்று தொடங்கி அவர்கள் தமக்காக வனத்துக்கு வந்து அரக்கர்களை விரட்டியதையும் செய்த வீரச் செயல்களையும் விளக்கமாக உரைத்தார்.